حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي جل الله، ما في قلبي. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: أم حسب الذين اجترحوا السيئات أن نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إياكم ومحقرات الذنوب، فإنهن يجتمعن على الرجل حتى يهلكنه. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாம்பிரீன்கள், தபரு தாம்பிரீன்கள், அகதாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாஜாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பொதுவாகவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை வேண்டுமானால் சில நேரங்களில் தோல்வி முகமாக நாம் வாழ்க்கையை நாம் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் நமக்கு பல நேரங்களில் சருகுதலையும் நமக்கு தந்தாலும் கூட நாம் அவைகளை அல்லாஹ்விற்காக பொறுத்துக் கொள்வோம். ஆனால் அதே வேளையில் ஒரு மூமியை பொறுத்தவரை மறுமையின் விஷயம் என்று வந்துவிட்டால், அதிலும் குறிப்பாக நாளை மறுமையில் ஒரு மூமியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அவன் தனது வாழ்நாளில் செய்யக்கூடிய நன்மைகள் தான் அவனுக்கு சாட்சியாக உறுதுணையாக அமையும் என்பதில் கண்டிப்பாக எந்த ஒரு மூமினுக்கும் நம்பிக்கையில் அந்த ஒரு குறைபாடு இருக்க முடியாது. எனவே அதற்குண்டான அமல்கள் புரிவதற்குண்டான சந்தர்ப்பங்களை நிறைய நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். காரணம், நாளை மறுமையில் நமக்கு இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான் நமக்கு காட்சி பகரும். நல்ல அமல்கள் தான் நாளை மறுமையுடைய வெற்றியை நமக்கு தீர்மானிக்கும் என்பதில் நாம் அதீத நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆனும் சரி, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஈமானுக்கு அடுத்ததாக ஒரு மூமினுடைய வாழ்வை வளம்பட செய்யக்கூடிய காரியங்களில் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹா, ஈமானுக்கு பிறகு அமலே சாலிஹா என்னும் நல்ல அமல்களை புரிதலை கொண்டுதான் அல் குர்ஆனும் நிறைய பேசிக் காட்டும். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய பேசிக் காட்டுவார்கள். உலகத்தில் வேண்டுமானால் நாம் சில காரியங்களில் தோற்று போகலாம், அல்லது தோற்று போன அந்த காரியங்களை கூட நாம்
பிற்காலங்களை நாம் வெற்றியாக மாற்றிக் கொள்ளலாம். அதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு உண்டு. ஆனால் நாளை மறுமையை பொறுத்தவரை நமது அமல்கள் மட்டும்தான் நமக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு துணை, ஒரு உறுதுணையாக நாளை வறுமையுடைய நமது வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பாதைகள் அமல்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் தரப்படும் என்பதை எந்த ஒரு முஸ்லீமும் நாம் மறுத்துவிட முடியாது, மறந்து இருந்துவிட முடியாது. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை நாளை வறுமையுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நன்மைகள் எவ்வளவு தூரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று நாம் நம்புகின்றோமோ, அந்த நன்மைகளை புரிவதற்காக அது சிறு நன்மையோ அல்லது பெரு நன்மைகளோ எவ்வளவு தூரங்கள் நம்மை நாம் வலியுறுத்திக் கொள்கின்றோமோ, அதே அளவிற்கு ஈமான்தாரிகளுக்கு மற்றொரு சிந்தனை வேண்டும். இமாம்கள் ஷரியத்தை மிக இலகுவாக நமக்கு பிரித்து காட்டுவார்கள். ஷரியத்தினுடைய ஒட்டு மொத்தத்தை நமக்கு இரண்டே பிரிவுகள் நமக்கு பிரித்து கூறுவார்கள். முதல் பிரிவு அமரை சாலியா என்று சொன்னால் அதற்குண்டான மற்றொரு பாகம், மற்றொரு பிரிவு தீமைகளை விட்டு நாம் தவிர்ந்திருந்தது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில நன்மை என்பது, நன்மைகள் புரிதல் என்பது எவ்வளவு தூரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதே அளவிற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் மற்றொரு பாகம் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால் தீமைகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளும். நன்மை ஒரு மனிதனை நாளை மறுமையில் வெற்றி பெற செய்யும், அதில் மாற்றுக்கருத்து அல்ல. ஆனால் அதே வேளை ஒரு குடம் நன்மையை செய்வோம், மறுபுறம் தீமையும் புரியும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நாளை மறுமையில் நமது நிலையான வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில் கொண்டு போய் நிறுத்தும் என்பது யாருக்கு விதமான சந்தேகம் இருக்க வேண்டாம். எனவேதான் இமாமர் சொல்லித் தருவாங்க, சரியத்துடைய பிரிவுகள் நாம் இரண்டாக பிரிக்க முடியும். ஒன்று நன்மை புரிதல், மற்றொன்று தீமைகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளுது. ஒரு மூமினுக்கு தீமைகள் எது என்று தெரிந்து அதிலிருந்து விலகி வாழ்வது மிக மிக அவசியமான ஒன்று. எனவேதான் மேலோதிய வசனம் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கேட்கிறான், அம் ஹஸிபல் லதீன, சிலர்கள் இப்படி எண்ணிக்கொண்டார்களா, யார் இஜ்தரஹு ஸய்யிஆத், அவர்கள் வாழ்க்கையில் புரிவதெல்லாம் தீமையான காரியங்கள், அவர்கள் வாழ்க்கையில் செய்வதெல்லாம் தீமையான காரியங்கள், ஆனால் அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் எப்படி, கல்லதீன் ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி, யார் ஈமான் கொண்டு நல்லாமல் புரிகின்றார்களோ அவர்களும் நாமும் சரிதோம் என்று எண்ணிக்கொள்கின்றார்கள். இருவரும் சமமாக விட முடியுமா? தீமைகள் புரிபவரும் ஈமான் கொண்டு நல்லாமல் புரிபவரும் இருவரும் எந்த ரீதியிலும் சமமாக விட முடியுமா? அல்லாஹ் தான் கேட்கிறான், அம்ஹதி வல்லதீன், அவர்கள் இப்போ இப்படி எண்ணிக்கொண்டார்களா, யார் தீமையை செய்பவர்கள், நாமும் அந்த நன்மைகளை செய்பவர்களும் சமம்தான் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அல்லாஹ் தாலா கேட்கிறான், இவர்கள் ஒருபோதும் சமமாக முடியாது. அதிலும் குறிப்பாக நவீனங்கள் பெருகிவிட்டு இன்றைய காலத்தை பொறுத்தவரை பாவங்கள் என்பது சமுதாயத்திற்கு மத்தியில் மிக மிக எளிதாக மாறிவிட்டு, நன்மைகள் புரிவதற்கு வேண்டுமானால் நேரம் காலம் பார்க்கலாம், சுருக வேண்டும் என்று சொன்னால் வாங்கு கொள்ளப்பட வேண்டும், சுருகிக்குண்டான நேரம் வர வேண்டும், ஓத வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வேண்டும். இப்படி நன்மைகள் புரிவதற்கு கூட இன்னைக்கு சமுதாயத்தில் நேரங்காலம் பார்க்கிறோம். ஆனால் தீமைகள் என்பது நவீனங்களுடைய வருகைக்கு பிறகு, விஞ்ஞானங்களுடைய வளர்ச்சிக்கு பிறகு தீமைகள் என்பது சமுதாயத்தில் மிக மிக எளிதாகவே கரைபுரண்டோடி இருக்கின்றது. இன்னைக்கெல்லாம் ஒரு மனிதர் மொபைலை எடுத்துட்டு ஒரு தீமையான காரியத்தை பார்க்காமல் அல்லது கேட்காமல் நம்மளை கீழே வைக்க முடியல. மொபைல் இன்னைக்கு அவசியமான ஒரு பொருள், எல்லோருடைய கரங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இருக்கின்ற நிமிடத்திலிருந்து வைப்பதற்குள்ளாக ஒரு பாவத்தை பார்க்காமலோ அல்லது ஒரு பாவத்தை கேட்காமலோ நம்மால் அந்த நவீனத்தை இன்னைக்கு உபயோகப்படுத்த முடியல. அவ்வளவு தூரங்கள் பாவங்கள் வழிந்து போயிருக்கு. நவீன பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறுகின்றது. பின்னால் ஒரு காலங்கள் வரும்,
பாவங்கள் என்பது அவர்களுக்கு எப்படி மாறி போய்விடும், பாவங்கள் எவ்வளவு எளிதாக அந்த மனித சமுதாயத்திற்கு இலகுவாக மாறிவிடும் என்று நபிகள் பெருமானை சொல்வார்கள். கல் ஹசீரி, பாயை போன்று. பாயை நாம பார்த்து எப்படிங்க ரூஜன் ரூஜன் ஒவ்வொரு குச்சி நெருக்க நெருக்கமா, ஒவ்வொரு குச்சி எப்படி நெருக்க நெருக்கமா இருக்குதோ அதுபோன்று பாவத்திற்கு உண்டான வாய்ப்புகள் என்பது, பாவத்திற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் என்பது அந்த உம்மத்திற்கு மிக இலகுவாக ஆக்கி தரப்படும். ஒரு பாவம் புரிவதன் மூலமாக ஒரு கரும்புள்ளி இடம்பெறுகின்றது. அந்த பாவத்தை புறக்கணிக்கிறதோ, எந்த உள்ளம் அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்கின்றதோ, வெண்மை நிற ஒரு புள்ளி இடம்பெறும். சொன்ன பெருமானார் இப்படி சொன்னார்கள், எந்த அளவுக்கு மாறிவிடுமாம், உள்ளம் என்பது ஒன்றாக இருந்தாலும் இரு உள்ளங்களை போன்று மாறிவிடும். பாவங்கள் செய்வதால் கரும்புள்ளிகளாக இடம்பெற்று ஒரு இதயமும், பாவத்தை விட்டு தவிர்வதால் வெண்புள்ளிகளாக இடம்பெற்று ஒரு இதயமும் ஆக இரண்டு இதயங்களை போன்று மாறிவிடும். இந்த அளவிற்கு பாவங்கள் இடம்பெறாத இடையும் எப்படி மாறிவிடும், பிரபலப்பாக வெண்மை நிறத்தில் பாவம் செய்யாத அந்த இடையும், அந்த இதயம் மாறிவிடும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அப்படி யாருடைய இதயம் யாருடைய உள்ளம் இடம் மாறிவிடுமோ, நபிகள் பெருமான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, பல தவறு சித்தனத்தும் மாதாமதி சமாவாத்து வெள்ளாடும், வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் அந்த உள்ளத்தில் எந்த சைத்தானும் எந்த வருகையிலும் கொடுத்துட முடியாது. யாரடை உள்ளம் பாவங்களிலிருந்து விலகி வாழ்கின்றதோ, எந்த மனிதன் பாவங்களில் தன்னை தற்காத்துக் கொள்கின்றானோ, நபிகள் பெருமானார் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் அந்த உள்ளத்தில் எந்த பாவமும் எந்த சைத்தானும் எந்த விதமான சுந்தரமும் அந்த இதயத்துக்கு தர முடியாது. ஆனால் அதே வேளை கவிஞர்மா இப்படி சொன்னார்கள், மற்றொரு இதயம், இந்த இதம் இந்த இதயம் பாவத்தை உள்வாங்கிக் கொண்டு பாவங்கள் புரிந்து பாவங்கள் புரிந்து கருமையாக மாறிவிட்டதோ, அந்த கருமைக்கு வருவதே கிடையாது. ஒரு ஒரு சில கருப்புகள் உண்டு, நாம சொல்ல முடியும் இப்படி கருப்பா இருக்கும், இந்த நிலையில கருப்பா இருக்கும். ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அஸ்வதும் நிருபாந்தன், இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, அந்த கருப்புக்கு அளவே கிடையாது, அந்த கருமைக்கு அளவே கிடையாது, அவ்வளவு தூரங்கள் ஊறி போன ஒரு கருப்பு. கல் கூதி மிஜ்ஹில், அதாவது வெறும் கருமை நிறங்க எந்த எதற்குமே பயன்படுத்த முடியாத ஒரு பூசாவை போன்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி யாருடைய உள்ளம் மாறிவிட்டதோ, லா யாரிஹு மஅரூஃபன் வலா யுன்ஸரு முன்கரன், அந்த உள்ளத்துல எந்த நன்மையும் பயன் தராது, எந்த தீமையும் அதுக்கு பயன் தராது. ஒரு மனிதன் சொன்னா நல்லது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது தீயது என்று சொன்னால் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பாவங்களை ஊறி போன மனித சமுதாயத்திற்கு நபிகள் பெருமானார் சொல்கின்றார்கள், பாவங்கள் செய்து செய்து அதுவே இயல்பாக மாறிவிட்டது, அந்த உள்ளத்திற்கு மாறுபா என்ன நல்லது சொல்லி ஈடுபடாது, ஒரா இன்று முன்கரா எந்த தவறுனு அதை தடுக்க முடியாது. நாம் யோசித்துக் கொள்வோம், இந்த சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய உள்ளங்கள் என்பது இதுபோன்ற ஒரு சூழலுக்கு தான் மாறிப்போய் இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இது நன்மை இது தீமை என்று பிரித்து பார்க்க தெரியாத அளவிற்கு, அல்லது பாவங்களை கூட பாவங்கள் என்று உணர முடியாத அளவிற்கு தான் இன்றைய மனித சமுதாயத்தினுடைய நிறைய உள்ளங்கள் மாறிப்போய் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தனக்கு பின்னால் குழப்பத்தின் ஒரு காலம் வரும், அந்த குழப்பத்தின் காலத்தில் மனித சமுதாயத்தின் உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்று
நமக்கு போதனை செய்தார்களோ, நமக்கு உபதேசித்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு மோசமான குழப்பங்கள் நிறைந்த பாவங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது போன்ற ஒரு உணர்வை இந்த ஹதீஸ் நமக்கு அப்படியே பிரதிபலிக்கு. இனி அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய சமுதாயம் அல்லது ஓரளவிற்கேனும் விழிப்புணர்வு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாளை மறுமைக்கு நமக்கு நன்மைகள் என்பது எவ்வளவு தூரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்திருக்கின்றோமோ அதே அளவிற்கு நாம் மற்றொன்றை உணர வேண்டும், பாவங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். பாவங்களிலிருந்து நமது வாழ்க்கையை இயன்ற அளவு நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஒரு பிரத்திய முயற்சியையும் இந்த சமுதாயம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒருபோது நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நபிகர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகர பெருமானார் அவர்கள் பிரத்யேகமாக இந்த துஆவை கேட்டு அதே துஆவை இந்த சமுதாயத்திற்கும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த துஆ அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஸம்ஈ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிஸானி வ மின் ஷர்ரி கல்பி வ மின் ஷர்ரி மனிஜி. இறைவா, செவிக்குரங்களினால் ஏற்படக்கூடிய பாவத்தை விட்டு, உள்ளங்களினால் ஏற்படக்கூடிய பாவத்தை விட்டு, எனது நாவினால் ஏற்படக்கூடிய பாவத்திலிருந்து, எனது ஆசைகளினால் தூண்டப்படக்கூடிய பாவங்களிலிருந்து, ஆக நபிகர பெருமானால் செல்லவாகும் அழைவு செல்ல வந்தவர்கள் பாவத்திற்கு எவைகளெல்லாம் காரணிகளாக இருக்கும் அல்லது எந்தெந்த ரீதிகளிலெல்லாம் மனிதர்களினால் பாவங்கள் புரிய முடியுமோ எல்லா விதமான உறுப்புகளிலிருந்தும் நபிகர பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக தெளிவாக பாதுகாப்பு வேண்டினார்கள். நபிகர பெருமானாருடைய காலத்தை பொறுத்தவரை சஹாபாக்களுக்கு பாவங்கள் புரிவதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் இவ்வளவு தூரங்கள் கிடையாது. பாவத்தினுடைய எண்ணங்கள் உதித்து விட்டால் கூட அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் ரசூலிடத்தில் உடனே பாவ மன்னிப்பை வேண்டுபவர்கள். அப்படி இருந்தும் கூட நபிகர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரங்கள் ஒரு துஆவை தானும் கேட்டு தன் தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இந்த உம்மத்துவரை நபிகர பெருமானார் போதித்திருப்பார்கள் என்று சொன்னால் கியாமத்திற்கு சமீபத்தில் பாவங்கள் என்பது இவ்வளவு தூரங்கள் வலிந்து போகும் என்பதை உணர்ந்துதான் நபிகர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் என்னை பாவங்களிலிருந்து பாதுகாத்து விடு என்று ஒட்டுமொத்தமாக கேட்டதை விட தெளிவாகவே கேட்டார்கள், யா அல்லாஹ் கண்ணுடைய பாவங்கள், யா அல்லாஹ் காதினுடைய பாவங்கள், யா அல்லாஹ் நாவின் பாவங்கள், உள்ளத்தினால் எழக்கூடிய பாவங்கள், எனது ஆசைகளினால் தூண்டப்படக்கூடிய பாவங்கள், யா அல்லாஹ் அனைத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு கேட்டார்கள். இந்த உம்மத்தை கேட்கவும் பணித்தார்கள். காரணம் நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் அப்படித்தான். பெரியவர்கள் சொல்வதை போன்று குனிந்தால் தலையை குனிந்தால் உயிருக்கு ஆபத்து, தலையை நிமிர்ந்தால் ஈமானுக்கு ஆபத்து என்று சொல்வதை போன்று உள்ள ஒரு காலம். கண்களை தூக்கியதையும் மிக இயல்பாக நம்மால் பார்க்க முடியவில்லை. அந்நிய பெண்ணை பார்க்க கூடாத கோலத்தை என் சமுதாயத்தை பொறுத்தவரை அந்த பெண்களுக்கு இன்னைக்கு மா ரோஷம் கூச்சம் எதுவும் இல்லை. எப்படிப்பட்ட அநாகரிகத்தினுடைய உச்சத்தில் ஆடைகள் அணிந்திருக்கின்றோம் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அந்த எண்ணமே இல்லை. அதற்காக நாம் தலையை தூக்கி பார்த்து விட்டால் நமக்கு அந்த பாவங்கள் வந்துவிடுமே. ஆக நாம் உபயோகப்படுத்தக்கூடிய மொபைலில் இருந்து நாம் சாதாரணமாக தெருக்கள் நாம் நமது பார்வையில் வீசினால் கூட பாவங்கள் இல்லாமல் ஒரு பார்வை ஒரு நிமிடம் நம்மால் கணித்து விட முடியும் என்று இன்னைக்கு யார் உறுதி கூற முடியாது. அவ்வளவு தூரங்கள் பாவங்கள் வலிந்து போயிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இளைஞர்கள் எவ்வளவு தூரங்கள் சரிகட்டு போயிருக்கின்றார்கள், அவரது வாழ்க்கை எவ்வளவு தூரங்கள் மாறி போயிருக்கின்றது, வேதனையோடு பதிவு செய்கின்றது நிறைய பத்திரிகைகள். சமுதாயத்துடைய பாதுகாவலர்கள், மூத்த தலைவர்கள், ஜமாதனம், இது போன்ற ஆளுங்களுடைய கூட்டமைப்பு எல்லாம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கவலை வெளிப்படுத்துகின்றார்கள் இளைஞர் சமுதாயத்தின் மீது. அல்லாஹ் பாதுகாத்தும் இளைஞர்கள் போகக்கூடிய பாதை
நாளை நமது பிள்ளைகளுக்கு நாம் வரன் தேடுகின்ற பொழுது, இன்னைக்கு நமது தலைமுறை நமக்கு வரன் பார்த்தார்கள். எப்படிங்க பார்த்தாங்க? நல்ல பெண்ணா, குடும்பத்திற்கு தகுதியான பெண்ணா என்று பெண்ணா என்று பார்த்தார்கள். அல்லாஹ் பாதுகாத்ததும் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறை, வளரும் தலைமுறை, நாளை நமது பிள்ளைகளுக்கு நாம் மனப்பெண்ணையோ ஒரு ஆணையோ மனமகனையோ தேட வேண்டும் என்று சொன்னால், கருப்புள்ளம் உள்ளவனா கருப்புழுக்கம் உள்ளவனா என்று தேடி பார்க்க வேண்டிய ஒரு காலத்திற்கு, ஒரு சூழலுக்கு சமுதாயம் தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு. அன்னைக்கெல்லாம் மனமகன தேடுறாங்க. குடிபலம் குடிபழக்கம் இருக்குதா, சிகரெட் பழ மது பழக்கம் இருக்குதா, புகைப்பழக்கம் இருக்குதா? இனி வருகாலங்கள் அதெல்லாம் பாவமே கிடையாது அவர்களுக்கு. மதுவோ குடியோ பாவமே கிடையாது. காரணம், கருப்பு என்பது கூட இன்னைக்கு தெருவில் மிக இலகுவா வீசி செல்லப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி வரக்கூடிய ஒரு யுகத்தில், நாளைய தலைமுறைகளுக்கு பெண் எடுத்தலோ பெண் கொடுத்தலோ ஒரு மிகப்பெரிய சோதனை தான். அல்லாஹ் பாதுகாக்கும். கல்லூரியில் பயிரக்கூடிய மாணவர்களை குறித்து கடந்த வார பத்திரிகையில ஒரு ரிப்போர்ட், அதிருப்தி ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாங்க. என்னங்க, நம்முடைய தலைமுறைகள் வரை குரூப் ஸ்டடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தலைமுறை மாறி போயிருக்கிறது தெரியுமா? குரூப் ஸ்டடி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் மாணவ பருவத்திலேயே தங்களுக்குள்ளாக எல்லாம் கூடும். எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடு படிக்கும் காலத்திலேயே எல்லாம் கூடும் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைய கல்லூரி மாணவர்களிடம் பரவி வருகின்றது. அதிர்ந்து தரக்கூடிய ரிப்போர்ட் கடந்த வார பத்திரிகையில். எப்படி இதே போல குரூப் ஸ்டடிக்காக ஒரு வீட்டை படிக்கிறாங்க, 10 மாணவர்கள் கூடுகின்றார்கள், யாரும் யாரோடும் சேர்ந்து கொள்ளலாம். காலங்கள் எவ்வளவு தூரங்கள் மாறி போயிருக்கின்றது. உண்மையில் அல்லாஹ் பாதுகாக்கவே. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெற்றோர்கள் நமது குழந்தைகளை குறைந்தபட்ச அடிப்படை ஒழுக்கங்களோடு, அதற்கு நமக்கு தேவை. இன்றைய வளரும் தலைமுறைக்கு, வளரும் காலகட்டத்திலேயே பாவங்கள் என்ன என்பதை குறித்துள்ளான ஒரு விளக்கம் தேவை. காரணம், இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகின்றது. ஒரு ஈமான்தாரிக்கு அமல் மட்டும் போதாது, அமலை குறித்து இவ்வளவு தூரங்கள் ஆர்வம் ஊட்டப்படுகின்றது, அமலை குறித்து இவ்வளவு தூரங்கள் நமக்கு வலியுறுத்தப்படுகின்றதோ, அதே அளவிற்கு இஸ்லாம் சுட்டிக்காட்டுகின்றது, பாவங்கள் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். காரணம், ஈமான் இருக்கின்றது, அமல் இருக்கின்றது, ஆனா அதே அளவுக்கு பாவம் செய்வேன், அல்லாஹ் கேட்கல. அப்படிப்பட்ட ஈமான் உண்மையான ஈமானும் அல்ல. இதை அமல்களை குறித்து எவ்வளவு தூரங்கள் விழிப்புணர்வு தேவையோ, அதே அளவிற்கு சமுதாயத்திற்கு, வளரும் தலைமுறைகளுக்கு பாவத்தை குறித்துண்டான எச்சரிக்கையை நாம் அறிவதையும் கற்றுக் கொடுப்போம். இன்றைக்கெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணாத பிள்ளைகளே கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், இதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும். பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஒரு குழந்தை ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஒன்றை மறைக்கும் என்று சொன்னால் நாம் அங்கேயே தடுக்க வேண்டும். உனக்கு எதற்கு பாஸ்வேர்டு? நீ யாரத்தில் பேசுகின்றாய், எப்படி பழகின்றாய், அனைத்தும் பெற்றோர்கள் முன்னால் நடைபெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒழுக்கமின்மையினால் தலை தூக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நமது சமுதாயத்திலும் நமது கண்களுக்கு முன்பாகவே மாறி போகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லித் தருவார்கள், அல் முஹாஜிரு மன் ஹஜர சு. முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்தவர் யார்? ஹிஜ்ரத்திற்கு உண்டான நற்கூலி என்ன நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஹிஜ்ரத்தினுடைய நன்மைகளை இன்று நம்மால் பெற முடியுமா? இஸ்லாம் சொல்லிக்காட்டும், மாணவி செல்லமாக வரைய சொல்லுங்கள், கற்றுத் தருவார்கள், நம்மாலும் பெற முடியும். எப்படி? மன் ஹஜர சு, எது பாவம், எது தவறு, எது தீமை, அவைகளை சுட்டிக்காட்டுங்கள். அதிலிருந்து யார் தன் வாழ்வை தற்காத்துக் கொள்வாரோ அவரும் முஹாஜிர் தான். அன்று மக்காவிலிருந்து மதீனா நகருக்கு அனைத்தையும் இழந்து விட்டு, குடும்பத்தை இழந்து, சொத்து சுகங்களை இழந்து, தனக்குண்டான அத்தனை சம்பாத்தியங்களை இழந்து அனாதைகளாக வந்தார்கள்.
அந்த நன்மைகளை நம்மாலும் பெற முடியும். கரிகரன் பெருமானார் சொல்வார்கள், அல் முஹாஜிரு மன் ஹஜரசு, உண்மையிலே பாவத்தை பாவமாக விளங்கி யார் அதிலிருந்து தற்காத்துக் கொண்டாரோ, அந்த பாவங்களிலிருந்து தனது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டாரோ, இவரை உண்மையான முஹாஜிர் நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நமது பிள்ளைகளை முஹாஜிர்களாக உருவாக்குவோம். நமது பிள்ளைகளை மட்டுமல்ல, நாமும் நாம் முதலில் தவறுகளை தவறென்று விளங்கினால்தான், தீமைகளை தீமைகள் என்று விளங்கினால்தான் நமது பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும். நமது வளரும் தலைமுறைகளை அல்ஹம்துலில்லாஹ் ஒழுக்க மையத்தில் நாம் உருவாக்க முடியும். இவை அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இன்றைய பெற்றோர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கரைபுரண்டோடு இருக்கக்கூடிய பாவங்கள் மிகுந்த ஒரு உலகில் நமது பிள்ளைகளை பரிசுத்தவான்களாக அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக்குவதற்குண்டான முயற்சிகளை பெற்றோர்களாக நாம் மேற்கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது முயற்சிகளுக்கு தகுந்த கூலிகளை அல்லாஹ் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நிறைவாக தந்துட முடிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.